வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த விட என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாம்ஸ் 2023-24 ஸோ நவம்பரில் தேர்வு அறிவிப்பு ஸோ வருமா வராதம் ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஸோ மாற்றம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இல்லை எந்த தேர்வு முதலில் வரும், ஸோ குறிப்பிட்டு வருமா, என்டிபிசியா, ஜேஇஆ, ஏஎல்பியா, ஸோ இதை பற்றி விட முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி சில சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரயில்வே தேர்வு பொறுத்தளவுக்கு ஸோ நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2019 மக்களவை தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அறிவிப்பு வெளியாச்சு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் முடிவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 2023 வரைக்குமே வந்துருச்சு. இன்னும் முடியாமல் என்டிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவி, தேர்டு, ஃபோர்த் அப்படின்னு போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ குறிப்பிட்டு மேக்ஸிமம் முடிஞ்சு, இப்போ அதுலேயும் பார்த்தா செகண்ட் டிவி கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த தேர்வுலேருந்து எப்போ வரும், ஏன்னா கிட்டத்தட்ட ரயில்வேல ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தா வேகன்சி நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கான அறிவிப்புகள் எப்போ வரும் சொல்கிறதா, ஸோ தேர்வு அனைவருமே காத்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பரில் தேர்வு அறிவிப்பு வரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சில மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அது அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் எந்த தேர்வு முதல்ல வரும் சொல்லிட்டு யாருமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்து சொல்லணும் அப்படின்னா ஸோ ஏஎல்பி வருதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஸோ அது வந்து கண்டினியூஸாக 1 by 1 ரிலீஸ் பண்ணிகிட்டே தருப்போம் நோட்டிஃபிகேஷனில். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எந்தெந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அனைத்து தேர்வுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அந்த தேர்வை எழுதுங்க. ஏன்னா அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டில் தான் எக்ஸாம் படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ அதனால் யாருமே அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட், நல்ல சேலரியோட நல்ல ஒரு கெத்தான ஒரு வேலை எது பார்த்தீங்கன்னா ரயில்வே வேலை தான். ஸோ நிறையா காலி இடங்களோட ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு தெரியும், ஸோ நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை அது இல்லாமல் இன்னும் அதிகமான நபர்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்ம ரொம்ப இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக போய் நம்ம நம்முடைய பள்ளியிடங்கள் நம்மளே எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம போய் வேறு ஒரு இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போதில் பாருங்க, வெஸ்டர்ன் ரயில்வே, அதே மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் போய் நம்ம அப்ளை பண்ண போதும். நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், சதர்ன் ரயில்வே மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், நம்ம வேறு எதுலையும் போய் அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ பட் நல்லா என்ன பண்ணுறாங்க, நம்மளில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஏன் அப்ளை பண்ணுறாங்க? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணல, அவள் விழிப்புணர்வு இல்லை, இங்கே யாரும் படிக்கிறது இல்லை, நம்ம ஊரில் கட் ஆஃப் எடுத்தாலே போதும் பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்பிசியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், இப்போ டெட்டு இந்த மாதிரி தேர்வுலாக்கம். ஸோ அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடும். பட் இந்த தேர்வுலாம் கண்டுக்கிறது இல்லை. ஸோ அங்கே படிக்கிற விஷயத்தை இங்கேயும் பண்ண போகிறோம். கொஞ்சம் சில விஷயங்கள் மாறப்போகுது அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இணையதளத்தை என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னது அஃபீஷியல் வெப்சைட், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஸோ 2019 வந்தது. சின்னம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பாருங்கவே, கீழே வந்து பார்த்தா தெரியும், ஆர்ஆர்சி லெவல் 1 2019. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு இங்கேருந்து ஸோ இதுலேருந்து இது வரைக்குமே எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமும் ஒரே தான் சுருக்கி ஓல்டு நோட்டீஸ் வச்சுட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே தான் பார்த்தா ஸோ ஒரு வித்தியாசமாக ஒரு கலர் கொடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் ஒரு கலராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இது நடந்துக்கிட்டுனால தான் கொஞ்சம் நிறையா டீடைல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சின்னதாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு தெரியும் ஆர்ஆர்சியில் லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிக்கில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா செகண்ட் டிவியில் எடுத்துட்டாங்கன்னா ஸோ அது போஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி எதுவுமே இருக்காது. ஸோ அது என்டிபிசியும் பார்த்தா ஒரு மேக்ஸிமம் முடிஞ்சு. ஸோ ஓகே, இப்போ அனைத்தையும் முடிஞ்சு வச்சதுனால ஸோ கண்டிப்பாக அது ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுத்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் அது 2024 ஸோ மக்களவை தேர்தல் நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக அறிவிப்புகள் வரும். ஸோ போன டைம் மாதிரி ஸோ 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போயே வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்குமே அப்டேட்ஸ்கள் வரும், கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கொஞ்சம் தள்ளி போகிறாங்க அவ்வளோதாங்க. ஸோ தள்ளி போகிறது ஒன்று நம்ம வந்து பெருசாக ஸோ தவறு நினைக்க வேணாம். தள்ளி போகிறது நல்ல விஷயந்தான். ஸோ நம்ம அந்த கேப்பை பயன்படுத்தி நல்ல ப்ரிப்பேர் ஆகிக்கும். அவ்வளோதான், நமக்கு 1 மாதம் 2 மாதம் தள்ளி போகிற ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நமக்கு
பல வருடங்கள் காத்திருந்தாச்சு. ஸோ பல வருடங்கள் காத்திருந்தவங்களுக்கு ஒரு மாதங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு மாதம் கரெக்டாக பிளான் பண்ணி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலை பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க. தேர்வு வருது வருது, வருமா வராத யோசிக்கணும், கரெக்டாக தான். ஸோ அதை மட்டுமே யோசிச்சுக்க கூடாது. ஸோ அந்த தீர்வுக்கு நம்ம என்ன தயாராகிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முடித்தவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு தோணலாம், இன்னும் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிக்காமல் இருக்கவங்க அதை கண்டிப்பாக கேட்கக்கூடாது, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, கண்டிப்பாக அப்டேட்ஸ் வருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் கூட பார்த்துருந்தோம். ஸோ நவம்பரில் வர மாதிரி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு, பட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஎல்பி வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவலும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.